ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமே அவனுக்கு பிடித்த உணவை உண்பதற்கோ பிடித்த மதத்தை ஏற்பதற்கோ பிடித்த உணவின் பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கோ எல்லாத்துக்கும் அனுமதி. அந்த அனுமதியில தானே பாலா போன எதையோ கேடுகட்ட கலாச்சாரத்தெல்லாம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. பார்த்துட்டு அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவரை தர தர வேண்டும் ரோட்டுக்கு இழுத்து வந்து அடி அடி என்று அடித்து அடித்தே கொன்றார்கள். அஹ்லாக்கை பதில் சொல்வாரா ஸ்மிருதி இராணி? உங்க மகள் மாட்டுக்கறி விற்கிறாரே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? எந்த வேளையை அஹ்லாக் செய்தார் என்று அஹ்லாக்கை கொன்று குவித்தீர்களோ இன்றைக்கு அதே வேளையை தானே ஸ்மிருதி இராணியின் மகள் செய்தார். நீதி நேர்மையை பேசுவதற்கு துப்பிருக்கிற ஒரே பாஜக காரன் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தொடர் வண்டியிலேயே அவனை அடியடி என்று அடித்து ஓடுகின்ற ரயிலில் இருந்து தூக்கி வீசி கொன்றார்கள் ஜுனைத் என்கின்ற மாணவனை. நீதி நேர்மை நியாயம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பாஜக காரன் பதில் சொல். இன்னைக்கு ஸ்மிருதி இராணியுடைய மகளை என்ன செய்ய போற? சமீபத்திலே சில்லி சோல்ஸ் என்கின்ற ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட், அந்த பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் யாருடையது என்று சொன்னால் ஸ்மிருதி இராணியனுடைய மகள் ஜோஷி ராணி, 18 வயது நிரம்பிய அமெரிக்காவில் பயின்று வரக்கூடிய ஒரு சிறுமியுடையதான் அந்த ரெஸ்டாரண்ட் என்று நம்ம சொல்லலை. இதை நான் சட்டப்பூர்வமாக அணுகுவேன் என்று சவால் விடக்கூடிய ஸ்மிருதி இராணியே என் மகள் இந்த மாதிரி ஒரு பார் நடத்துறது எனக்கு பெருமை என்று, என் மகள் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறது எனக்கு ஒரு பெருமை என்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயே அதை வெளிப்படுத்துகிறார். இது என்னுடைய ரெஸ்டாரண்ட் தான், இது என்னுடைய பார் தான் என்று குணால் விஜயனுடைய ஃபுட் ரிவ்யூ சேனலுக்கு அவருடைய மகளே பேட்டி தருகிறார். எல்லா அநாதாரித்தனத்தையும் இவர்களே செய்துவிட்டு, எல்லா அயோக்கியத்தனத்தையும் இவர்களே செய்துவிட்டு, இப்போ புதுசாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. பீஃப் என்ன தடை செய்யப்பட்ட பொருளா? அதை விற்றதுக்கு வந்து இவ்வளோ பெரிய குற்றம் மாதிரி கத்துறீங்களே என்று நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள். இதை விமர்சிப்பவர்களை நோக்கி இந்த ஃபாசிஸ்டுகள் கேள்வி கேட்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா, பீஃப் தடை செய்யப்பட்ட பொருள் இல்லை என்பதைத்தான் நாங்களும் தொண்டை தண்ணி வற்ற அடிவயிறு வலிக்க கத்தி கொண்டிருக்கிறோம், கூச்சலிட்டு கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எந்த சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட மாட்டுக்கறியை உண்ணக்கூடாது என்று இவர்கள் போராடினார்களோ, எந்த சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட மாட்டுக்கறியை வைத்திருந்ததற்காக மக்களை கொன்றார்களோ, எந்த சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட மாட்டுக்கறியை வைத்திருந்ததற்காக தொடர்வண்டியிலிருந்து மாணவர்களை தூக்கி எறிந்து தொடர்வண்டியிலேயே கொன்றார்களோ, எந்த மாட்டுக்கறியை வைத்திருப்பதற்காக, எந்த மாட்டுக்கறியை கொண்டு வருவதற்காக மாடுகளை எடுத்துச் செல்பவர்களிடத்திலே கௌரக்ஷாக் என்கின்ற பெயரிலே, பசு பாதுகாவலர்கள் என்கின்ற பெயரிலே பசு குண்டர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வண்டியை மறித்து அந்த வண்டியிலிருந்து மாடுகளை கொண்டு போய் கோசோலையில் சேர்த்து அதுக்கப்புறம் வர ரேட்டுக்கு விற்று அதன் மூலமாக வயிறை வளர்த்து வந்தார்களோ, இவர்கள் அதே மாட்டுக்கறியை விற்கும்போது தான் கேள்வி வருது. நாங்கள் வந்து எங்களுக்கு இது வந்து வணக்கத்திற்குரிய ஒரு பொருள், இது வந்து மரியாதைக்குற ஒரு பொருள் என்றால் எல்லாரும் தான் அதை மதிக்கிறோம், அதற்கான உணர்வுகளுக்கு மதிப்பு தர்றோம், மரியாதை தர்றோம். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தன்னோடே இருந்து கொண்டு தாங்கூடவே இருந்து கொண்டு தாங்கூட ஒரு குரூப்புக்கு வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு கோவாவில் இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அதை சேல்ஸு கொண்டு வர்றது. அதுலேயும் என்னது, இந்த இவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் மாடினுடைய நாக்கு தான் ஃபேமஸாக, மாடினுடைய நாக்கு தனித்தனியாக வெட்டி அதை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பன்றிக்கறி போர்க் பன்றிக்கறியை வச்சு அந்த குணால் விஜயன் வந்து அந்த விஜய் ஸ்மிருதி ராணியுடைய மகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் அந்த அதை வந்து ஒரு ரோல் மாதிரி மடித்து தீங்குறார் பன்றிக்கறியை. இது செமையாக இருக்கல, இது என்ன கறி அப்படிங்கிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இது வந்து பன்னிக்கறி அப்படின்னு சொல்லுது. இப்போ இவங்க எல்லாம் பன்றிக்கறியை, எந்த பன்றியை வைத்து இவர்கள் கலவரத்தை தூண்டுவார்களோ, எந்த மாட்டை வைத்து இவர்கள் கலவரத்தை தூண்டுவார்களோ, எந்த மாடு புனிதம் என்று வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றுவார்களோ, புனிதம் என்றால் மதத்தில் புனிதம், ஆனால் அதையே காரணம் காட்டி கலவரங்களை உண்டாக்கி மக்களை கொன்று ஆட்சியை பிடிப்பதற்கான காரணியாக எந்த மாடை வைத்தார்களோ, இன்றைக்கு அதே மாட்டை இவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் விற்றது தான் இப்போ பிரச்சனை. அப்போ இது விற்றுட்டாங்களா? இது மக்களுக்கு மத்தியில் கிளர்ச்சியாக பிரச்சனையாக எழுந்து கேள்வி கேட்குறாங்க. சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படி அவன் அவனுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும், அவரவர் அவருக்கு விரும்பிய உணவை உண்பதற்கும், அவரவர் அவர் விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், டு ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ப்ரொபகேட் ஹிஸ் ஓன் ரிலிஜியன், தி என்டையர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாஸ் கிவன் தி ரைட் ஃபார் இண்டிவிஜுவல், ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமே அவனுக்கு பிடித்த உணவை உண்பதற்கோ பிடித்த மதத்தை ஏற்பதற்கோ பிடித்த உணவின் பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கோ எல்லாத்துக்கும் அனுமதி. அந்த அனுமதியில் தானே பாலா போன எதையோ கேடுகட்ட கலாச்சாரத்தெல்லாம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. பார்த்துட்டு அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட உரிமை.
அந்த உரிமையை மீறி மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்கின்ற ஒரு பொய்யான பரப்புரையை வச்சிருந்தா தப்பு கிடையாதுங்க, அப்படி வைத்திருந்தார் என்று சொல்லி அகலாக் என்கின்ற ஒரு முதியவருடைய வீட்டுக்குள் புகுந்து, அவனுடைய கிச்சனுக்குள் புகுந்து, அந்த கிச்சனில் வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே புகுந்து, டேய் இது மாட்டுக்கறி தானே சொல்லு என்று சொன்னார்கள். இல்லைங்க இது மட்டனுங்க இது ஆட்டுக்கறி என்றார். விட்டார்களா, விட்டாங்களா அவங்கள? அவரை தரதரவென்று ரோட்டுக்கு இழுத்து வந்து அடி அடி என்று அடித்து அடித்தே கொன்றார்கள். அஹ்லாக்கை பதில் சொல்வாரா ஸ்மிருதி இராணி? உங்கள் மகள் மாட்டுக்கறி விற்கிறாரே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு முதியவரை அடித்து கொன்று விட்டீர்களே, மாட்டுக்கறியை வைத்திருந்தார், புனிதமான மாடை கொன்றார் என்று ஒரு முதியவரை அடித்து கொன்ற ஸ்மிருதி இராணியின் கட்சிக்காரர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்போ தான் கேள்வி கேட்குறோம். மாட்டுக்கறி இந்தியாவில் தடை செய்யப்பட்டதல்ல, அதைத்தானே நாங்களும் அடிவயிறு வலிக்க கத்துறோம். ஆனால் எதற்காக அகலாக்கை கொண்டீர்களோ இன்றைக்கு அதே வேலையைத்தானே, எந்த வேலையை அகலாக் செய்தார் என்று அகலாக்கை கொன்று குவித்தீர்களோ இன்றைக்கு அதே வேலையை தானே ஸ்மிருதி இராணியின் மகள் செய்தார். நீதி நேர்மையை பேசுவதற்கு துப்பிருக்கிற ஒரே பாஜக காரன் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நியாயம் நேர்மையை பேச தகுதியுள்ள ஒரே ஆர்எஸ்எஸ் காரன் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். எந்த மாட்டுக்கறி பொட்டலத்தை வைத்திருந்தான் என்பதற்காக பாவம் ஒரு சிறுவன் தன்னுடைய தாய் தந்தையரை பார்ப்பதற்காக அவ்வளோ மகிழ்ச்சியாக பெருநாளுக்கு துணி எடுப்பதற்கு டெல்லியிலே தொடர் வண்டியிலே ட்ரெயினிலே பயணம் செய்து கொண்டிருந்த போது, உன் பொட்டலத்தில் என்னடா இருக்கு, இது மாட்டுக்கறி தான்டா, பிரித்து காட்டுறா என்று சொல்லி தொடர் வண்டியிலேயே அவனை அடி அடி என்று அடித்து ஓடுகின்ற ரயிலிருந்து தூக்கி வீசி கொன்றார்கள் ஜுனைத் என்கின்ற மாணவனை. நீதி நேர்மை நியாயம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பாஜக காரன் பதில் சொல், இன்னைக்கு ஸ்மிருதி இராணியுடைய மகளை என்ன செய்ய போற? நியாயம் இருக்குதா உங்களுக்கு? சட்டத்தின்படி பேசுவதற்கு அருகதையும் துப்பும் இருக்கிறதா? அப்போ இது ஒரு பிரச்சனையாகி ப்ரெஸ் மீட்டுக்கு பதில் சொல்லி வாமா அப்படின்னா, ஒரு நியாயமான அமைச்சர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அமைச்சர், வெக்கக்கேடு 18 வயசு பிள்ளையை சம்பாதிக்க விட்டுட்டு ஐ எம் ப்ரௌட் என்று அதை இன்ஸ்டாகிராமில் அதை கொண்டு வந்து தனக்கு தானே அதை வந்து டேக் பண்ணிக்கிட்டு, அதை டேக் பண்ணி அதை ஷேர் பண்ணி, நான் என் மகளை பற்றி பெருமை அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு, அந்த மகளும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் மாடு விற்கிது பன்றி விற்கிது என்று பெருமையாக போட்டுவிட்டு, இன்றைக்கு பவன்கேரா மீது பாய்ந்து பீக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கிறது பேசுகிறதுக்கு? பவன்கேரா சிரிச்சுக்கிட்டே என் மகளை பேசிட்டாரு, சோ வாட் நான் கேட்குறேன், அவர் சிரிச்சுக்கிட்டு பேசலை, இது காங்கிரஸுடைய பழிவாங்கும் அரசியல், அட ஆமாங்க பழிவாங்கும் அரசியல் தான் வச்சுக்கோமே, பழிவாங்க தான் செய்கிறாங்க, நீ செஞ்சியாலே அதுக்கு பதில் சொல். அவங்க பழிவாங்கத்துக்குனே செஞ்சிட்டாங்க, ஆமாம் அப்படி தான் செய்வாங்க காங்கிரஸ், அப்படி தான் செய்வாங்க பழிவாங்கத்துக்குனே செய்வாங்க. அதுக்காக பார்த்தீங்களா இல்லையா, நான் வந்து விபச்சார விடுதியில் தங்கியிருந்தேன், அதை வீடியோ எடுத்து வெளியே போட்டாங்க, இது அவங்களுடைய தப்பான செயல் தானே? வீடியோ எடுத்து வெளியே போட்டவனுடைய தப்பான செயலா இல்லை விபச்சார விடுதியில் தங்கினது தப்பான செயலா? அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு முஸ்லீம் கடையில் பொருட்களை வாங்காதீர்கள், காரணம் முஸ்லீம்கள் இறைச்சியை விற்பனை செய்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்யும் ஸ்மிருதி இராணியின் மகளாக மாட்டுக்கறியும் பன்றிக்கறியும் விற்கிறார், இது ஒரு பக்கம், இது தனி சப்ஜெக்டு. அந்த இதுவே ஒரு அயோக்கியத்தனம், கொண்ட கொள்கைக்கு நீங்கள் உண்மையாக இல்லை. ஆர்எஸ்எஸ் என்ன கொள்கையை பாமர மக்களுக்கு சொல்கிறதோ அந்த கொள்கையில் இவன் உண்மையாக இல்லை. அடுத்த பாயிண்ட் என்ன, இந்த நாட்டிற்கும் இவர்கள் உண்மையாக இல்லை அயோக்கியர்கள். ஒன்று நீ மாட்டுக்கறியை பண்ணக்கூடாது, ஐயோயோ நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியனிசம் ஜீவகாருண்யம் இப்படியெல்லாம் பேசிட்டு பக்காவாக வியாபாரம் பண்ண வேண்டியது, பக்காவாக வெளிநாட்டுக்கு 4 கம்பெனியில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி இந்திய உலகத்திலேயே நம்பர் ஒன்னாக இந்தியா வச்சுருக்க வேண்டியது பீஃப் எக்ஸ்போர்ட்டில். இது ஒரு பக்கம். சட்டத்தின்படி என்ன, அந்த பாருக்கு லைசன்ஸ் இருக்கா? 2021 யார் பேரில் மே மாதம் அந்த லைசன்ஸ் ரெனியூவல் செய்யப்பட்டதோ அவரே பேரில் 2022 செய்யப்பட்டாங்க, மேலே செஞ்சாங்க. ஓனர் ஸ்மிருதி இராணி மக, அந்த பொண்ணு பேரில் லைசன்ஸ் இல்லை. சரி, இது ஒரு முறைகேடு. முறைகேடுடைய உச்சம் என்னென்னா, யார் பேரில் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணப்பட்டதோ அவனே இல்லைங்க, செத்து போயிட்டான். செத்து போனவன் பேரில் லைசன்ஸ் ரெனியூவல் செஞ்சு தான் மாட்டுறாங்க. நாராயண் காட், கமிஷனர் ஆஃப் எக்ஸைஸ் கமிஷனர் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறார் அந்த சில்லி சோல்ஸ் ரெஸ்டாரண்ட் பேரை பாருங்க, சில்லி சோல்ஸ். அப்போ சில்லி சோல்ஸ் ரெஸ்டாரண்ட் கொடுக்குறார், உடனே ஸ்மிருதி இராணி பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கிறார், என் பிள்ளை பேர் இருக்குதா? அப்புறம் ஷோகாஸ் நோட்டீஸ்ல என் பிள்ளை பேரே இல்லையா, எப்படி வரும்? நீங்கள் தான் அயோக்கியத்தனம் பண்ணி வேற ஆள் பேர் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களே, இப்போ அதுவா பேச்சு? என்ன வந்து பழி வாங்குறாங்க, நாங்கள் 5000 கோடி ஊழல், 500 கோடி ஊழல், நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஊழல் நாங்கள் பேசுகிறோங்கிறதுக்காக எங்களை பழி வாங்குறாங்க. சரி, நேஷனல் ஹெரால்டு இஷ்யூவில் ராகுல் காந்தியையும் அன்னை சோனியா காந்தியையும் அங்கே விசாரணைக்கு கூப்பிட்றாங்க இடி. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களே தங்களை, நீங்கள் நேர்மையானவர்கள் என்றால், நியாயமானவர்கள் என்றால், உங்களை நீங்களே விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள். இதை தானாக முன்வந்து வழக்காக பதிய சொல்லுங்கள். தீக்குண்டத்தில் இறங்கி நீங்கள் நிரபராதி என்று நிரூபித்து காட்டுங்கள், பார்ப்போம். அயோக்கியத்தனம் தானே, மக்களை ஏமாத்தனம் தான். ஏமாலி யாருன்னா, இன்றைக்கி கூட சில பேர் ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகி வந்து பேசுகிற சில காணொலிகளை நம்ம பார்க்குறோம். இன்னும் பல பேர் விலக வேண்டும்,
இன்னும் பல பேர் உண்மை நிலவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நெப்போட்டிசத்தை பேசுகிறார்கள். இவனுக்கு அவன் இவனுக்கு பிறகு இந்த புள்ள வருவான், இவன் பிள்ளைக்கு அப்புறம் அவன் புள்ள வருவான், சாமானியன் கூட பாஜக தலைவராக முடியும், பாஜக பிரதமர் ஆக முடியும்னு. அயோக்கியர்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு சாமானியன் இவர்களால் சூத்திரம் என்று பட்டம் சுமத்தப்பட்டவன், இவர்களால் தாழ்த்தப்பட்டவன் என்கின்ற பட்டம் சுமத்தப்பட்ட எஸ்சி கம்யூனிட்டியிலிருந்து யாராவது ஒரு ஆள் ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக முடியுமா? மோகன் பகவத்துக்கு அடுத்த தலைவர், நீங்கள் ஜனாதிபதி ஆக்குவீர்கள், பிரதமரை ஆக்குவீர்கள், எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள், ஆனால் மோகன் பகவத்திற்கு அடுத்ததாக ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியை நியமிப்பீர்களா? பண்ண மாட்டீங்க. இட் இஸ் ஹை டைம் ஃபார் யூ பீப்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ் இஸ், வாட் ஆக்சுவலி பிஜேபி இஸ் அண்ட் பிஹைண்ட் வாட் தே ஆர். இவர்கள் எதற்கு பின்னால் இருக்கிறார்கள், எதை துரத்தி கொண்டு செல்கிறார்கள்? மிகப்பெரிய பண முதலாளிகளுக்கு வியாபாரம் செய்ய வேண்டும், பணம் இவர்களுடைய குறிக்கோள். அது ஸ்மிருதி இரானியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவாக இருந்தாலும் சரி, எந்த நெப்போட்டிசத்தை சார்ந்திருக்கக்கூடிய இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பணம் தான் குறிக்கோள். மோடிக்கு அதானி அம்பானி டாடா இவங்களுக்கு பணிவிடை செய்யணும். இதற்கு மக்கள் மத்தியில் ஏதாவது எழுச்சியோ புரட்சியோ எழுந்து விட்டால் உடனடியாக கோவில் சாமி மாடு இதையெல்லாம் காட்டி டைவர்ட் செய்வார்கள். இந்தியா சமத்துவமிக்க நாடாக தொடர வேண்டும் என்று சொன்னால், இந்தியா சமூக நீதி நாடாக தொடர வேண்டும் என்று சொன்னால், இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அழகான மந்திரத்தை கொண்டு செயல்படக்கூடிய நாடாக திகழ வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய முகமுடிகள் கிழி தெரியப்பட வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக ஸ்மிருதி இராணி தானாக முன்வந்து, இன்றைக்கி என்ன அதுக்கு லைசன்ஸும் இல்லை, பாருக்கு லைசன்ஸ் இல்லை, இப்போ அடுத்தது என்னென்னா ஆர்டிஐயில் போட்டு பார்த்தா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து தெளிவாக சொல்கிறான், இவங்களுக்கு அப்ரூவலே இல்லை இங்கே பில்டிங் கட்டுறதுக்கு. அடுத்தது இன்னமா இப்போ மேடையில் வந்து பவன் கேரா சிரிச்சுக்கிட்டே என் பிள்ளைய சொல்கிறாரு, என்னுடைய வயசு என் பிள்ளைக்கு வயசு 18, அதை வந்து பத்திரிகையாளர் இப்போ சந்திப்பில் சொல்கிறாரு, அவங்க வந்து அமெரிக்காவில் படிக்கிறாங்க, சரி எல்லாம் தப்பு, பவன் கேரா கேட்டு ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லிவிடுவோம், இப்போ விஷயத்துக்கு வா, நீ செஞ்சது என்ன அதை சொல்லு, நீங்கள் செய்தது முறைகேடா இல்லையா? அப்படி இல்லை என்று சொன்னால், நீங்கள் முறைகேடு செய்யவில்லை என்று சொன்னால், எதற்காக அந்த விஜய் குணால் விஜயனிடத்தில் இது ஏன் ரெஸ்டாரண்ட் என்று உங்கள் மகள் ஒத்துக்கொண்டால், எதற்காக வாய் தவறி அவர் ஒத்துக்கொண்டார் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டால் கூட அந்த குணால் விஜயன் போட்ட அந்த பதிவுகளையும் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டையும் எதற்காக தன்னுடைய போஸ்ட்டில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க உங்கள் மக, அல்லது அவங்களே தெரியாமல் பண்ணிட்டாங்க பாவம் மைனர் என்றால், இவ்வளவு பெரிய அறிவு படைத்தவர், ராகுல் காந்தியையே அமேதி தொகுதியில் தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செயல், எதுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணீங்க? இதற்கெல்லாம் ஸ்மிருதி இராணி இந்த ஜனநாயக நாட்டில் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல லாயக்கில்லை, வக்கில்லை என்று சொன்னால் உடனடியாக ஸ்மிருதி இராணி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.